இன்னைக்கு நம்ம ராபி சமையல்ல என்ன செய்ய போறோம்னா மஸ்கோ தல்வா செய்ய போறோம் பாருங்க எண்ணெய் எதுமே ஊத்தல நம்ம தேங்காய் போட்டு ப்ராப்பரா செய்ய போறோம் மஸ்கோ தல்வா எண்ணெய் எல்லாம் எதுமே ஊத்தாம பாருங்க எவ்வளவு இதா இருக்கு எண்ணெய் எல்லாம் முடிஞ்சு வந்துருச்சு வாங்க இப்போ செய்யது பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கு நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்தி விடுங்க थैंक यू இப்போ நான் வந்து கோதுமை ஊற வச்சிருக்கேன் இது வந்து பஞ்சாப் கோதுமை தான் நான் வந்து 1/2 கிலோ ஊற வச்சிருக்கேன் கோதுமை 1/2 கிலோ கோதுமையை நான் 5 மணி நேரம் ஊற வச்சிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நம்ம நைஸா அரைச்சுக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஒரு பெரிய பாத்திரம் வச்சு வடிகட்டிக்கலாம் நம்ம எவ்வளவு தண்ணி வேணாலும் ஊத்திக்கலாம் நம்ம மிக்ஸியவே கழுவி ஊத்திக்கலாம் ஊத்தி நல்லா புளிஞ்சி வடிகட்டிட்டு திருப்பி இது ரெண்டாவது தடவை நம்ம போட்டு அரைக்கணும் ஃபஸ்ட்டு தடவை வந்து நல்லா திக்னஸ்ஸாக நம்மளுக்கு பால் கிடைக்காது கோதுமை பால் வந்து ரெண்டாவது தடவை தான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டி பால் கிடைக்கும் இப்போ இது ரெண்டாவது தடவை நம்ம அரைச்சிக்கலாம் திருப்பி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டாவது தடவை அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூடவே ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இப்போ நைஸாக அரைச்சாச்சு நல்லா இப்போ சாறு புளிஞ்சோம்னா வெறும் சக்கை தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம புளியும் போது கொஞ்சம் குருண மாதிரி இருக்கும் செகண்ட் டைம் புளியும் போது நம்மளுக்கு வெறும் சக்கையாக வந்துடும் நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா சக்கையாக புளிஞ்சிக்கலாம் நம்ம நல்லா வடித்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வெறும் சக்கை தான் இருக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் கிடச்சிருக்கு இதை நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு 10 மணி நேரம் புளிக்க விடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மேலாவை திறந்துட்டு மேலாக தண்ணி இருக்கும் இந்த தண்ணியை நம்ம இருத்து விட்டுக்கலாம் நல்லா இதுமாரி இருத்து விட்டுட்டு மேலாக தண்ணியை மட்டும் இருத்து விட்டுக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கோதுமை பால் கிடச்சிருக்கு அடியில் கெட்டியாக இருக்கும் நம்ம ஒரு கரண்டி எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு பால் கிடைக்கும் நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தேங்காய் எடுத்து கொஞ்சம் கெட்டியாக பால் புழிஞ்சிக்கலாம் இந்த தேங்காவை நான் இப்போ பால் புழிஞ்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் சீனியும் 1/2 ஜாதிக்காவும் 10 ஏலக்காவும் நம்ம இதை மிக்சியில் தனியாக பொடி பண்ணிக்கலாம் நல்லா பொடி பண்ணிவிட்டு இது வந்து அல்வா கிண்டுறப்ப போடணும் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு
நல்லா கெட்டியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த கோதுமை பாலோடு இதை கொட்டி கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். கொட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அல்வாக்கு வந்து நம்ம வழக்கம் போல தான், எப்போதுமே நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்க போகிறதில்ல. என்னோட ரெசிப்பியில் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலரே இருக்காது, எல்லாமே இயற்கையான கலர் தான் நான் போடுவேன். இன்றைக்கி வந்து நான் வந்து 50 கிராம் சீனி போட்டு அதை கேரமலைஸ் பண்ணிடுறேன். சும்மா வெறுமனே போட்டு வறுத்தாலே இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடும். ரொம்ப முறிஞ்சிடாமல் இதை எடுத்துடணும். இப்போ நம்ம தேங்காய் பால் அடுப்பு வச்சு கேரமலைஸ் இதில் ஊற்றிட்டேன். நான் அதை வந்து கிளிப் பண்ண மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், கேரமலைஸ் வந்து இப்படி கெட்டியாக இருக்கும். நீங்கள் கிண்ட கிண்ட அது வந்து அந்த பாலோடு கலந்து கலர் ஒரிஜினலாக கலர் வந்துடும். இப்போ கை விடாத கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆகிடும், அதுக்கு பிறகு தான் நம்ம பதமாக கிண்டணும். இப்போ நம்ம 1/4 கிலோ கோதுமை எடுத்துருக்கோம்னா 1/2 கிலோ சீனி போடலாம், இல்லை 3/4 கிலோ போடலாம். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்து 600 கிராம் எடுத்துருக்கேன் சீனி இதுக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சீனி போட்டுக்கிறேன். நான் வந்து 600 கிராம் சீனி, 250 கிராம் கோதுமைக்கு 600 கிராம் சீனி போட்டிருக்கேன். சீனி போட்டவுடனே கொஞ்சம் தளர்வாக இருக்கும், அதுக்கப்புறம்தான் ரொம்ப கவனமாக கிண்டணும், அடியில் ஒட்டாது. நம்ம இப்போ தான் இந்த கலராக இருக்குது, நம்ம கெட்டி ஆக ஆக கலர் வந்து அல்வா கலர் வந்துடும். நல்லா கைவிடாத கிளறணும். இப்போ சீனி, ஜாதிக்காய், ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் வாசனை வந்து நல்லாயிருக்கும். அல்வாவுடைய ஒரிஜினல் வாசனையும் இதில் தான் வரும். பாருங்க, இப்போ கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. அடி பிடிக்காதான் நல்லா பிரட்டி பிரட்டி நம்ம கிளறி விடணும். இப்போ அலுமினிய வானல் சட்டியில் கொஞ்சம் ஒட்டுறாப்பில் இருக்கும். நான் வந்து நான்ஸ்டிக்கில் மாற்றிக்கிறேன். அதில் மாற்றிட்டால் கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ நான்ஸ்டிக்கில் மாற்ற போகிறேன். மாற்றியாச்சு. மாற்றிட்டு இந்த அல்வாவோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த தேங்காய் முத்தனை தேங்காய் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயே பிரிஞ்சு வரும். நம்ம எண்ணெயோ நெய்யோ ஒரு சொட்டு கூட நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. இந்த அல்வாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதுதான் நம்மளுக்கு இந்த அல்வாவோட ஸ்பெஷலு. ஒரு சொட்டு கூட எண்ணெயும் தேவையில்லை, நெய்யும் தேவையில்லை. தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயே நம்மளுக்கு சூப்பராக பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நம்ம சுருளை கிண்டணும். நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிண்டியிருக்கேன். இப்போ அல்வா ஓரளவுக்கு நல்ல பதம் வந்துருச்சு.
பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம நல்லா சுருளை கிண்டணும். ஓரளவுக்கு நல்ல பதம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு தட்டையில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன், அதில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எல்லாம் சமன் படுத்தி விட்டுக்கலாம். நல்லா இப்போ சமன் படுத்தியாச்சு. சமன் படுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. நீ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்தி விட்டுருங்க. Thank you. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு அல்வா. எண்ணெயே இல்லாமல் எண்ணெயாட்டம் இருக்கு பாருங்கள்.